மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் பொய் சொல்லி மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாரிதாசை வந்து பிடிச்சி உள்ளே போட்டாங்க, நான் பையில் உள்ளே போட்டிருக்காங்க. என்னென்னா இரண்டு சமூகங்களுக்கு இடையில் வந்து கலவரத்தை தூண்டும் வகையில் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நான் பையில் உள்ள கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து யார் ஆதரவாக வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யாரை எதிர்பார்ப்போம், நம்ம ரங்கராஜ் வருவாப்பில், சுப்பிரமணிய சாமி வருவாப்பில் அப்படின்னு. அவங்களாம் ஒவ்வொருத்தராக பின்னாடி வருவாங்கன்னு வச்சுக்கோமே, ஆனால் நம்ம எதிர்பார்க்காத ஆனால் நான் எதிர்பார்த்த ஒரு ஆள் வந்திருந்தார். யாருன்னு பார்த்தா நம்ம சீமானன் வந்து, தம்பி மாரிதாசை நீங்கள் எப்படி கைது செய்யலாம், உங்களுக்கு வந்து கருத்து சுதந்திரத்தை பற்றி என்ன தெரியும், கருத்து சுதந்திரமே இங்கே இல்லையா அப்படின்னு சொல்லி பல வடைகளை சுட்டிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். சொல்கிறவன் சொந்த வாழ்க்கையை பற்றியெல்லாம் கிளறி பார்க்காது, அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமாக இருந்தா நடங்க இல்லைன்னா போங்கடா. மாரிதாஸ் கைது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத வந்து நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா மதநல்லிணக்கம் இருக்க ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. ஸோ இங்கே வந்து கிறிஸ்துவர், இஸ்லாமியர், பௌத்தர், ஜெயின் இப்படிங்கிற எந்த வேறுபாடும் கிடையாது. ஸோ மதத்தால் வந்து நம்ம என்றைக்குமே சண்டை போட்டுக்கிட்டது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு மாநிலத்தில் மத கலவரத்தை தூண்டும் வகையில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க ஒரு ஆள் தான் மாரிதாஸ். கிறிஸ்துவர்களை கொச்சையாக பேசுகிறதா இருக்கட்டும், இஸ்லாமியர்களை கொச்சையாக பேசுகிறதா இருக்கட்டும், எந்த ஒரு சாதாரணமான விஷயம் கிடைச்சாலும் அதில் வந்து எப்படி வந்து மத கலவரத்தை தூண்டலாம் அப்படின்னு பார்க்குறதுல வந்து மாரிதாஸ் மாதிரி ஒரு கேடி வந்து யாருமே கிடையாது. ரெண்டாவது வந்து சாதி ரீதியான பிரச்சனைகள். இதே மாதிரி தான் சேம் டெம்ப்ளேட்டில் வந்து சாதி ரீதியான பிரச்சனைகளையும் ஈஸியாக தூண்டி விட்டு போகிறாள் தான் இந்த மாரிதாஸ். இதை விட அல்டிமேட்டாக ஒரு விஷயம் இருக்குது, அது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய அரசு கட்டமைப்பு. இந்த அரசு அமைப்பை வந்து தவறாக சொல்கிறதா இருக்கட்டும், ப்ரைவேட்டு தான் எல்லாத்துலேயும் சிறந்தது, ப்ரைவேட்டு எல்லாத்தையும் கொடுக்கணும், அரசுத்துறை வந்து வேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பொய் அவதூறுகளை வீசுறதுலேயும் மாரிதாஸ் தான் நம்பர் ஒன்னாக இருந்திருக்காரு. அரசு மருத்துவமனையில் இருக்கவங்க வந்து பெட்டில் இருக்க பஞ்செல்லாம் திருடிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். எவ்வளோ கேவலமான ஒரு குற்றச்சாட்டு இது. ஸோ இப்படி ஒரு சில்லறத்தனமான பேச்சுகள், இது மாதிரி மதக்கலவரம் சாதி கலவரத்தை தூண்டுற மாதிரியான பேச்சுகள், அரசை வந்து குலைக்கிறதுக்கான பேச்சுகள், இப்படியான வேலைகளில் மாரிதாஸ் ஈடுபடுறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அடிப்படையில் மாரிதாஸ் வந்து ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு வந்து எதிரான ஆள். சரி, இந்த ஆள் அப்படியே விட்டுருவோம். இங்கிட்டு பார்த்தா நம்ம சீமானனை, ஒரு பக்கம் சங்கீகம்தான் வந்து மாரிதாஸ்க்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க, மாரிதாஸுக்கு சப்போர்ட்டாக அனுக்கிறாங்கன்னா நம்ம அண்ணன் சீமான் ஏன் உள்ளே வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சைடு ஒரு மாரிதாஸ் இருக்காப்புல, யாருன்னு பார்த்தா நம்ம சாட்டை துரைமுருகன். ஸோ முன்னாள் முதல்வர், இன்னாள் முதல்வர் ரெண்டு பேரையுமே வந்து உருவ கேலி பண்ணி அசிங்கமாக வந்து வீடியோ போட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பர்சனல் லைஃப், ஸோ ஒருத்தரோட பர்சனல் லைஃப்பில் கொச்சையாக பேசி இப்போ தான் தலைவர் உள்ளே போயிட்டு வந்தார். ஸோ இந்த மாதிரி இந்த சைடும் அண்ணன் வந்து ஒரு மாரிதாஸ் வச்சுருக்காரு, அதனால ஒரு உணர்வில் வந்து எமோஷ்னலாகி பேசிட்டார். தம்பி மாரிதாஸை நீங்கள் எப்படி கைது பண்ணலாம், இது வந்து ஒரு ஜனநாயக நடவடிக்கையா அப்படின்னு பேசுகிறாரு. சரி, இதோட விட்டாரன்னு பார்த்தா கிடையாது, அதை விட ஹைலைட்டாக ஒரு பாயிண்ட் வச்சுருக்காரு அண்ணன். அவரோட கருத்துலலாம் நான் உடன்படலை, ஆனால் அவர் வந்து அவரோட தத்துவத்துக்கு வந்து விசுவாசமாக இருக்காரு, அதனால தான் அவர் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு. ஏன்னா இது என்னங்க லூசுத்தரமான பேச்சாக இருக்குது, ஒரு சங்கி பைய சங்கி மைய தான் நடந்துக்குவான், இதில் என்ன தத்துவம் இருக்குது, விசுவாசம் இருக்குது? ஸோ மனித குலத்துக்கு எதிரான, மத நல்லிணக்கத்திற்கு எதிரான ஒரு கருத்தை வந்து மாரிதாஸ் மாதிரி சங்கிகள் வைக்கும்போது அதை ரொம்ப தீர்க்கமாக எதிர்க்க வேண்டியது நம்மளோட கடமை, அதுதான் அறமும் கூட. அதை விட்டுட்டு அங்கே வந்து நான் வந்து கருத்து சுதந்திரம் பேசுகிறேன், ஜனநாயகம் பேசுகிறேன்னு சொல்லி மாரிதாஸை காப்பாற்ற வேண்டிய வேலையை அண்ணன் பார்க்குறாரு. நமக்கு என்ன பிரச்சனைனா பாஜக சப்போர்ட்டர்னு நிற்கிறாங்க இல்லை, அவங்கள கூட விட்டுடலாம். இப்போ ரங்கராஜ் மாதிரி ஆட்கள்லாம் பச்சையான சங்கி அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் வந்து நம்ம சீமானண்ண மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் பாஜகவை தீவிரமாக எதிர்க்கிறோம் ஆனால் தம்பி மாரிதாஸோட கைதை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க இல்லையா. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா இப்போ ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து, இளைஞர்கள் வந்து சீமானண்ணன் பின்னாடியும் நாம் தமிழர் கட்சி பின்னாடியும் நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சரியான பொறுப்பு, சரியான வழியை காட்ட வேண்டிய பொறுப்பு வந்து சீமானண்ணனுக்கு இருக்குது. ஆனால் சீமானண்ணன் பண்ணுறது எல்லாமே வந்து சில்லறத்தனமாக இருக்குது. ஸோ ஜனநாயகம் அப்படிங்கிறது எங்கே பேசணும்னா, ஜனநாயகமாக நடந்துக்கிறவங்கள்ட்ட தான் நம்ம பேச முடியும். சங்கித்தனமாக நடந்துக்கிறவன்ட்டெல்லாம் ஜனநாயகம் பேச முடியாது. அதனால் சீமானண்ணே, நீங்கள் வந்து வித்தியாசமாக உருட்டணும் அல்லது வந்து நடந்துக்கிட்டு இருக்கும் ஆட்சியை குறை சொல்லணும்னா, அது கருத்தியல் ரீதியாக வந்து நீங்கள் என்ன குறை சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. இந்த கனிம வளங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க கன்னியாகுமரி பக்கம், அதை வச்சு பேசலாம், அது ஒரு நியாயமான பாயிண்ட்டு. காவல்துறையோட அராஜகம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு, அதை பேசலாம், அது ஒரு நியாயமான பாயிண்ட்டு. ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு, அதை வந்து ஆளும் அரசு என்ன நடவடிக்கை எடுத்து தடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான பாயிண்ட்ஸு. இதெல்லாம் விட்டுட்டு போய் சங்கிக்கு போய் முட்டு கொடுத்து வந்து அடி வாங்காதீங்கண்ணே. ஏன்னா வந்து உங்களை நம்பி இருக்க இளைஞர்கள் வந்து உண்மையாலுமே வந்து
நீங்கள் வந்து ஒரு தெளிவான அரசியல்வாதின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சீமான் அண்ணே, உங்கள் நாம் தமிழர் மாரிதாசான ஸ்டார்டை தர துரைமுருகனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம இடும்பாவனம் கார்த்தி, ஸோ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வரம்பு மீறாமல் பேசுகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழக அரசு வந்து முன்ன மாதிரி இல்லை. ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் விட்டுட்டு போகிற மாதிரி இல்லை. இப்போ ஆளும் அரசு வந்து டப்பு டப்புன்னு எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்கள் மாரிதாசுகளை கட்டி வைங்க. சமீபத்தில் கூட திருமாவளவனை வந்து அசிங்கமாக பேசி வந்து உங்கள் ஆட்கள் வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கும் மாட்டுவாங்க, டக்குன்னு யாரையாவது பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, அப்புறம் ஐயோ அம்மானா எதுவும் வராது பார்த்துக்கோங்க. சீமானண்ணே முட்டு கொடுங்க, ஆனால் பச்சையாக அப்படி தெரிகிற மாதிரி முட்டு கொடுக்காதீங்க, அப்புறம் உங்களோட தாய் கலகம் என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம் இன்னொரு ஒரு வீடியோவில். நன்றி, வணக்கம்.